హలో ఫ్రెండ్స్, అస్సలాము అలైకూం. వెల్కమ్ టు మైఫా రెసిపీ. శ్రీలంక వందతుకే ఇదాం ఫస్ట్ టైం రెసిపీ అప్లోడ్ பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்ளோ நாளும் வ்ளாக்கே அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைய தான் எனக்கு ஸ்ரீலங்கா வந்ததுக்கு டைம் கிடைச்சிது ரெசிபி அப்லோட் பண்ணுறதுக்கு. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லிட்டு. உங்களுக்காக வேண்டிய இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீலங்கா வந்ததுமே எனக்கு ஆசையாக இருந்துச்சு பிலாக்கை சாப்பிடணும்னு தான். சவுத் ஆஃப்ரிக்காவில் பெருசாக பிலாக்கை எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. 3 இயர்ஸுக்கு பிறகு தான் இது சாப்பிட்றேன். நான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குக் பண்ணுறேன்னு பார்ப்போம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க என்றால் உங்களுக்கு இந்த ரெசிபி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பிலாக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். எங்களோட ஊரில் பொதுவாக பிலா மரம் எல்லா வீட்லேயுமே இருக்கும். நான் நினச்சிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கக்கொள்ளைக்கு பிலா மரத்துலேருந்து பிலாக்கை பறித்து அந்த ஃபுல் காயும் எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டணுண்டு. பட் இந்த சீசன் வந்து பெருசாக பிலாக்காய்க்கல, கொஞ்சம் இப்போ தான் பிலாக்கை கொஞ்சம் சின்ன பதத்து கேட்குது பொலஸ்டர் சைஸுக்கு. அதனால தான் நான் மார்க்கெட்லேயே வாங்கி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இதில் இருக்கிற சீட்ஸையும் இந்த தோலையும் வேறு வேறையாக எடுத்துக்கணும். இந்த சீட்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த மெல்லிய தோலையும் நான் வேறையாக கலட்டி எடுக்கிறேன். அந்த தோலை வந்து நான் வீசல ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணி காட்டுறேன். அதுவும் நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்கள் பிளாக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு போது உங்களோட கையில் கொஞ்சம் ஒயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதில் இருக்கிற அந்த பிசின் வந்து உங்களோட கையில் ஒட்டாது. அதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ண பிளாக்கவெல்லாம் இந்த மாதிரி வாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீட்ஸுக்கு மேலே இருந்த இந்த மெல்லிய தோலெல்லாம் நான் வேறையாக கலட்டி வச்சுக்கிறேன். இதையும் கொஞ்சம் நான் இன்றைக்கு டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மாதிரி பிலாக்கவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளாக் சீட்ஸை நான் கொஞ்சம் வெயிலில் காய வச்சிருக்கிறேன். அப்போ தான் இதில் தோலை கலட்டுறதுக்கு நல்லா லேசாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்துட்டுது. எங்களோட வீட்டில் பொதுவாக இந்த தோலை கலட்ட கொள்ளுக்கு இந்த மாதிரி தான் மிட்டியால் கொஞ்சம் தட்டிட்டு கலட்டுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கலட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக கலந்து வந்துடும் இதோட தோல். பிலாக்க சீட்ஸோட தோலெல்லாம் கலட்டினதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பிலாக்கவை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணுறேன். இது கூட நாங்கள் தோல் உரிச்சு வச்சுருந்தேன் இந்த பிலாக்க சீட்ஸையும் இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஆனியனும் ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ரம்பையும் ஒரு 2-3 பால் வெள்ளைப்பூடும் ஆட் பண்ணுறேன். க்ரீன் சில்லி 2 நீட்டமாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட்டுக்கு இதில் கொஞ்சமாக உளுவரிசியை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வாட்டர் ஹெட் பண்ண கொள்ளைக்கு பிலாக்கட அளவுக்கு ஹெட் பண்ண தேவையில்லை. பிலாக்காவை விட கொஞ்சம் ஒரு ஒரிஞ்சி கொரோட அளவுக்கு மாதிரி ஹெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாட்டரை கொஞ்சம் ஹெட் பண்ணிக்கோங்க. பிலாக்கோ விட அதிகமாக வாட்டர் ஹெட் பண்ணிக்கி அதை விட கொஞ்சம் ஒரிஞ்சி குறைவான அளவுக்கு வாட்டர் ஹெட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே லிட்டரில் கவர் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சிருக்கிறேன். நீங்கள் விசில் அளவு பார்க்கணும்னால் ஒரு 4 இல்லாட்டி 5 விசில் படுற அளவுக்கு வைங்க, வெந்து வரும். சரியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிலாக்கா நல்லா வெந்து வந்திருக்குது. இது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மெஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட அகப்பை இருந்துச்சுன்னா அகப்பையால் இந்த மாதிரி நல்லா மெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் இதில் கோகோனட் மில்க் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோகோனட் மில்க் நான் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கு எடுக்கல, சும்மா கோகோனட் பவுடர் தான் எடுத்துக்கிறேன். கோகோனட் பவுடர் ஆட் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட ஃப்ரெஷ் கோகோனட்டை நீங்கள் துருவிட்டு அதோட மில்க் எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கோகோனட் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். கோகோனட் பவுடர் உங்களோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் பவுடர் ஹெட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 இல்லாட்டி 3 கொதி கொதிக்க விட்டுக்கோங்க பிலாக்காவை. இந்த பிலாக்கா கறி இன்னும் கொஞ்சம் நல்லா மனம் அடிக்கிறதுக்காக வேண்டி நான் இதில் தாளித்து கொட்ட போகிறேன். தாளித்து கொட்டுறதுக்கு நான் இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆயில் ஹீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நான் இதில் ஒன்னியனும் ரம்பையும் கறி லீவ்ஸும் இது கூட 2 பல்லு கார்லிக் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ப்ரௌன் கலர் வரத்து வதக்கி விட்டுக்கிறேன். ஒனியன் கொஞ்சம் பொரிஞ்சு லைட்டாக ப்ரௌன் கலர் வர கொள்ளைக்கு நான் இதில் கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு நான் இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு சில்லி பவுடர் கொஞ்சம் லைட்டாக ஒயிலில் ஃப்ரை ஆகி வர கொள்ளைக்கு அப்படியே இஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே நான் குக் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பிலாக்கா கறியில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பிலாக்காவில் தாளித்து கொட்ட கொள்ளைக்கு இதில் மனம் வேறு லெவல் இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் மனம் வெளியே போகாமல் கேட்குறதுக்காக வேண்டி நான் இதை ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி இதை அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பிலாக்கா கறி இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுது. அடுத்தது நான் ஏற்கனவே அந்த பிலாக்கா சீட்ஸில் மெல்லிய தோல் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தோலை எப்படி குக் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒன்னியன் கறி லீவ்ஸ் இது கூட மாசித்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இது கூட தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ 1/2 பீஸ் மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே போட்டு பொரிய விடுறேன். இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் இல்லாட்டி 15 மினிட்ஸ் இது நல்லா பொரிஞ்சு வந்தாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் லைட்டாக சுருங்கி எண்ணெயில் லைட்டாக கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்திக்குது. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுது, இது நல்லா வந்து வந்திக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் இறக்கி வச்சுக்கிறேன். அடுத்தது புளியானம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். புளியானம் செய்கிறதுக்கு நான் இதில் 1 ஒனியனை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு 5 இல்லாட்டி 6 பீஸ் கார்லிக்கை தோலோடு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா இடித்து விட்டுக்கிறேன். பாருங்க
ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா இதை இடித்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட சீரக சீட்ஸ் இருந்துச்சுன்றால் அதையும் இதில் எட் பண்ணிவிட்டு இடித்து எடுத்துக்கோங்க. என்னட்டு இன்றைக்கி சீரக சீட்ஸ் இல்லை, நான் சீரக சீட்ஸுக்கு பதிலாக சீரக பவுடர் தான் எட் பண்ணுவேன். நீங்கள் சீரக சீட்ஸ் செட் பண்ணுறேன்டா 1 டேபிள் ஸ்பூன் சீரக சீட்ஸ் செட் பண்ணுங்கள். இந்த புளியானத்தை நான் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மாமி தான் செஞ்சால் அவள் செய்கிற வீடியோ தான் நான் இதில் எடுத்துக்கிறேன். எங்களோட மாமி செய்கிற இந்த புளியானம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். அவட கைப்பக்குவம் வந்து யாருக்குமே வராது. உண்மையில் அவள் நல்ல டேஸ்ட்டாக புளியானம் செய்வாள். இதை வேறே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதில் கொரக்காய் 5 பீஸ் மாதிரி எட் பண்ணினேன். உங்ககிட்ட கொரக்காய் இல்லாட்டி கொரக்காய்க்கு பதிலாக புளியங்காய் எட் பண்ணினாலும் ஓகே. இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் எட் பண்ணிட்டு சீரக பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சீரக பவுடருக்கு பதிலாக சீரக சீட்ஸ் எட் பண்ணினாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் எட் பண்ணிக்கோங்க. கோகனட் பவுடர் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் மாதிரி எட் பண்ணிட்டு இதுக்கு நல்லா வாட்டர் எட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் எட் பண்ணினாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எட் பண்ணிட்டு ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஏற்கனவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இடிச்சு வச்சுருந்தேன், அதே இதில் கொஞ்சம் எட் பண்ணிட்டு இது கூடவே 1 கிரீன் சில்லியை நீட்டமாக கட் பண்ணிட்டு எட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக ஆயில்ட இந்த மாதிரி பொறிஞ்சு வர கொலைக்கு இதில் கொஞ்சமாக கடுகு எட் பண்ணிட்டு கடுகும் கொஞ்சமாக பொறிஞ்சு வர கொலைக்கு நம்ம ஏற்கனவே இந்த கரைச்சி வச்சுருந்த இந்த புளியானத்தை இதில் எட் பண்ணுறேன். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக சூடாகினதுமே ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ்வை. புளியானம் ரெடி ஆகிடும். சம்டைம் நீங்கள் இது கொதிக்கும் வரங்காட்டியும் இருந்தீங்கன்னால் இந்த புளியானம் துண்டு துண்டு மாதிரி ஆகிடும். நீங்கள் இதை கொதிக்க விட வேணாம், இது கொஞ்சம் லைட்டாக சூடாகினாலே போதும், புளியானம் ரெடி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். மிஷ நாளை பரோ பிலாக்கா கறியோடையும் பீஃப் கறியும் அது கூட புளியானமும் சாப்பிட கொலைக்கு டேஸ்ட்டே வேறு லெவல் இருந்துச்சு. உண்மையிலே அந்தளவுக்கு நிறைய டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் பிலாக்கை குக் பண்ண கொலைக்கு நீங்கள் மறக்காமக்கி இந்த பிலாக்கை சீட்ஸ்ட இந்த மேல் தோலையும் இந்த மாதிரி குக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களோட ரெசிபி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.